வணக்கம். ஸ்ரீஷா ஐயங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவா பொங்கல். இது வந்து வறுக்காத ரவா, நல்லா குளித்து ஒரு ஒரு டம்ளர், இங்கே பாருங்கள், இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் அரை பயத்தம்பருப்பு, இந்த அரைக்கு பயத்தம்பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் எதால் எடுக்கிறீங்களோ அதில் அரை பயத்தம்பருப்பு போட்டு நான் ஒரு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரமாக ஊற வச்சு, இதை முழுகிற அளவுக்கு ஊற வச்சு இதை நான் வந்து வேக போட போகிறேன். முதல்ல இது வேக போடலாம். போட்டுட்டே இருக்கும்போது என்ன வேணும் எது எல்லாம் சொல்கிறேன். முதல்ல இதை வேக போட்டுறேன். நான் ஓப்பன் பாட்டில் தான் பண்ணுறேன், குக்கரில் வைக்கலை. அப்படி குக்கரில் வைக்கிறதா இருந்தாக்கா இது மாதிரி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் வாங்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கருவேப்பிலை போடலாம். மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, ஆஸ் யூஷுவல் நம்ம பொங்கல் பண்ணுற மாதிரி தான். இப்போ இது வேகட்டும். இப்போ தான் வச்சுருக்கேன், வேகட்டும், வெந்தப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்க பருப்பு, ஏ பாருங்க இப்படி நல்லா கெட்டியாக தண்ணியே இல்லாமல் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து குக்கரில் வச்சிங்களாக்கா என்ன ஆகும், ரொம்ப குழ குழக்கான ஆகிடும். இதை பாருங்கள், இது எப்படி சைடில் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணால், முதல்ல இந்த ரவையை, இது பச்சை ரவை, நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்னது ஒரே ஸ்பூன் போட்டு நெய் போட்டு இதை முதல்ல இந்த ரவையை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சைடு பை சைடு நான் என்ன பண்ணேன், இதுலேயே இந்த டம்ளர்லேயே மூணு டம்ளர் தண்ணி இது வந்து கொதிக்க வச்சுருக்கேன். முதல்ல இந்த ரவையை நல்லா வறுத்துக்கலாம், வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க நல்லா வறுத்தாச்சு. மணல் இப்போ இப்படி இருக்குது, மணல் மணலாக இப்படி கொட்டும் போதே அப்படியே மணல் மணல் மணலாக விழும். அப்படி இருந்ததுன்னா நல்லா கரெக்டாக வறுத்துருக்கோன்னு அர்த்தம். ரொம்ப செவக்க விடாமல் வறுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு, இதை எடுத்து நான் இந்த பிளேட்டில் போட்டுக்கிறேன். இந்த பிளேட்டில் போட்டுக்கிறேன், போட்டுட்டு காட்டுறேன். இப்போ நான் இதே கடாயில் ஒரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். சுஷல் நம்ம பொங்கல் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நெய் காஞ்சின்னு இருக்கும்போதே ஒரு 10-15 மிளகு, மிளகு பொரியிற சமயத்தில் இந்த இஞ்சி, இஞ்சி போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், ஒரு ஒரு டீஸ்பூன் போதும். மிளகு நிறைய சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பு, அதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் நான் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்குறேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். நான் ஜாஸ்தி சேர்க்குறேன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க, உங்கள் ஆத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிறது. இப்போ இதில் வந்து நல்லா கருப்பில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பை நல்லா சவந்துட்டு இப்போ இந்த தண்ணியை அப்படி இதில் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கும்போது இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். இந்த பொங்கல் கொதிக்கிறது இந்த சமயத்தில் இந்த ரவையை சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். ரொம்ப ஈஸியான
ரெசிபி. எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எல்லாரையும் உட்காந்து வச்சுட்டு சூடாக பண்ணி தரலாம். இப்போ இது கொதிக்கிறது, இது கூடவே இந்த பயத்தம்பருப்பியும் சேர்த்துடலாம். அடுப்பு சிம்லேயே தான் இருக்குது, நான் பெருசாக ஆக்கலை. ரவை போட்ட அப்புறம் இது மேலே இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கலாம். என்ன ஃபுல்லாக 1 டேபிள்ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கிறேன். அப்படியே கடாயில் அப்படியே சுவண்டு வரும், ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி வந்ததுன்னா எடுத்து இறக்கிடலாம். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டப்படாது. அப்படி இருந்துச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். எங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன டீஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க. ஃபஸ்ட் கிளாஸான ரவா பொங்கல் ரெடி ஆகிட்டு. சூப்பராக ரெடி ஆகிட்டு. துளி கூட ஒட்டவே இல்லை. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பிளேட்டில் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ சின்னதாக இது மாதிரி 1 கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு பாருங்க, இப்படி போட்டுட்டு நல்ல வச்சு ரவா பொங்கல். தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். ரவா பொங்கல் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.